ஹை கைஸ் வெல்கம் பேக் டு ஜிடிஜி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மைன்கிராஃப்டோட சீசன் ஒன் எபிசோட் ஒன் தான் எபிசோட் டூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் சொன்ன மாதிரியே நம்ம இன்றைக்கி வீடு தான் கட்ட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா பார்க்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கொடுத்து ஆலில் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்லைன்லேயே இந்த பிரிட்ஜை கட்டிட்டேன். இந்த பிரிட்ஜ் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி இல்லாட்டி லைக்கை போட்டு சொல்லுங்கள். லைக் போட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியும். ஓகே, பார்த்தீங்கன்னா சூப்பராக இல்லை, என்ன சூப்பர் இருக்குன்னு எனக்கு தெரில, சும்மா தான் கேட்டேன். ஓகே ஓகே, ஷீல்டை போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் கவசம் கத்தி எடுத்து வச்சுட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த இடத்த நம்ம கிளியர் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஸ்பான் பாயிண்ட் தேவையில்லை. ஓகே, லெட்ஸ் டேக். எனக்கு இந்த இடத்த எடுக்கணும்னு தெரியும், அதனால தான் நான் செஸ்ட்டை தூக்கிட்டு போய் அங்கிட்டு ஓரமாக வச்சுட்டேன். நான் செஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் அதுக்குள்ளே மாத்திரக்குள்ளே விடிஞ்சிரும், அதனால் கொஞ்சோண்டு கோலை உள்ளே போட்டு சோத்தை உள்ள போட்டு பெட்டி எடுத்துடலாம். கீழே ஃபுல்லாலாம் நம்ம மைன் பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் ஏரியாவை மட்டும் மைன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நிறைய ஷவல் தேவைப்படுது. ஷவல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஸ்டிக்ஸில் ரெண்டு ஷவல் போதும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா பிக்கேஜ் ஒன்று பண்ணிக்கலாம், தேவைப்படும். ஓகே, எங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கணும்னா கரெக்டாக இங்கேருந்து. ஓகே, இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக போகும், அதனால் உங்களுக்கு டைம் லேப்ஸ் ஓகே கைஸ், இந்த லேயரை மட்டும் கொஞ்சம் லேட் ஆகிறதுனால நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இருந்தாலும் இந்த லேயரும் எடுக்கலான்னு பார்த்தேன், இருந்தாலும் இப்போயே என் ஸ்டோரேஜ் உள்ள ஆயிடுச்சு. ஸ்டோரேஜ் இன்வென்டரி இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டாக் இருக்குது பாருங்க. இல்லைங்க, எண்ணிட்டு வந்து சொல்கிறேன். 9.5 ஸ்டாக் இருக்குது கைஸ். இப்போ டர்ட் மட்டுமே கஷ்டப்பட்டு இது ஒன்றா. இப்போ பாருங்கள், எதுக்கு தெரியுமா நான் பிக்கு பண்ணேன், இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்டோன் வருவான்னு. பரவாயில்ல, இப்போ இந்த எல்லாத்தையும் உள்ளே வச்சிடலாம். ஓகே ஓகே, கொஞ்சம் ஸ்டாக் மட்டும் கையிலே வச்சுக்குவோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு நிறைய உட்டு தேவை. மங்களகரமாக நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுலே ஆரம்பிப்போம், இந்த சின்ன ட்ரீலேருந்து ஆரம்பிப்போம். ஓகே, ஒரு ரெண்டு மூணு ஸ்டாக் உட்டு வேணுங்க கைஸ். மூணு ஸ்டாக் உட் எடுத்துகிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ்.
ஓகே கேஸ், இப்போ 3 ஸ்டாக் எடுத்துகிட்டு நான் கேட்டேன்னா இன்னும் 1 ஸ்டாக் கூட முழுசாக எடுத்து முடிக்கலை. இருந்தாலும் இப்போயே டயர்டாயிடுச்சு கைஸ், அதனால் இப்போயே நம்ம வீடை கட்ட ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபவுண்டேஷன் போடணும், அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஸ்டிக் பண்ணிக்கலாம். தடி 2 ஷவல் 2 தேவையில்லைன்னு நினைக்கிறேன், தெரிய பரவாயில்ல இது போடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் 5, 1, 2, 3, 4, 5, 6 போட்டுக்கலாம், 6 போட்டுக்கலாம், 6 இல்லாட்டி 7 கூட போட்டுக்கலாம், 7ஆ. இந்த பக்கம் 7, 1, 2, 3 அப்புறம் 1, 2 மூணு, சாரி இந்த பக்கம் 7, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 1, அதே இது இந்த பக்கம் அப்படியே. இந்த இது மட்டும் அவங்க கணக்கெடுத்துக்கோ. 1, 2, 3, 4, 5 இருக்கா, 5 இந்த 6 போட்டுக்கலாம், 6. அதே மாதிரி இந்த பக்கம் பரவாயில்ல, இதுலேருந்து ஒன்று ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்று அப்படி இங்கே 2 இங்கிட்டு 3 பத்தாதே. ஓகே, இங்கிட்ட கொஞ்சம் குட்டியாக வச்சுக்கலாம். ஓகே, இங்கிட்ட எப்படி வச்சுக்கூடாது. ஓகே, இப்போ இங்கிட்ட அதே மாதிரி 7 போவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 போயிட்டோங்க. 1, 2, 3, 1, 2 இந்த இதை பிக்க இதை உடச்சிக்கிட்டு நானே தான் ஓனாக போட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க, பார்த்து கூட பண்ணிக்கோங்க. இந்த வீடு பிடிச்சிருந்துச்சா, பிடிக்கலன்னா நீங்களே ஓனாக கூட கட்டிக்கலாம் உங்கள் சர்வைவல் வேர்ல்டில். நான் இப்போ ஓனாக தான் கட்டிக்கிட்டு இருக்கேன், சும்மா கட்டிக்கிட்டு இருக்கேன், எப்படியோ மேலே இருந்து பார்த்துட்டு வருவோம். கைஸ் எலென்ட்ரா இல்லை கைஸ், என்னடா இது, என்னடா இது, கடவுளே. ஆஹா, அங்கே ஒன்று விட்டுமே. கடவுளே கடவுளே. ஓகே ஓகே, நாக்கே மறுபடியும் மேலே போவோம். ஏதோ ஒரு ஷேப்பில் இருக்கு, இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கட்டும், பார்த்துக்கலாம். ஓகே, இப்படி தான் இருக்குது. இப்போ என்ன ஒன்றுனா வுட்டை எடுத்து ப்ளேஸ் பண்ண வேண்டியது கைஸ். ஓகே 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 ஓகே, இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துல, இந்த இடத்துல, இந்த இடத்துல, இந்த இடத்துல 1, 2, 3, 4 போகணும். அதே மாதிரி இந்த இடத்துல 1, 2, 3, 4 ஓகே, நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணியது என்ன வந்துருச்சு, 2, 3, 4 ஓகே. இங்கே வைக்கலாமா, 1, 2, 3, 4 இது வந்து இங்கே தான் வரும். ஓகே, வந்து இங்கே 1, 2, 3, 4 கேஸ் எங்கிட்டு 1, 2, 3, 4 ஓகே. இப்போதைக்கு இது போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, எங்கிட்ட நம்மகிட்ட இருந்த ஸ்டோன்லாம் எங்கடா ஸ்டோனையே காணும், சச்சியத்து இந்த இடத்துலலாம் ஸ்டோன் வைக்கணும். ஆல்சோ இங்கே வச்சா இதெல்லாம் மறைஞ்சிருமே, சரி இங்கே இங்கே வச்சதுன்னா மறையும், இங்கேயும் வைக்கணும்.
பத்தலாம் ஸ்டோன் வேறு மைன் பண்ணுமா? ஓகே கைஸ், ஓகே இதுக்கே முடிஞ்சு வச்சு. ஓகே இங்கிட்டிருந்து பார்ப்போம் போட்டிருக்கேன்னு. பரவாயில்லாமல் இருக்குது, போதும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வேணும்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு மூணு வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறம் இங்கே தான் கீழே போகும். ஓ எங்கிட்ட உடைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு உடச்சி விட்டு அதை கீழே போக முடியும். கீழே நம்மளுக்கு கரெக்டாக அங்கே போய் ஜாயின் ஆகணும். அந்த கீழே ஒரு ஓட்டம் இருக்குல்ல, அதுக்கு கரெக்டாக ஜாயின் ஆயிடுச்சு. இந்த மூணு இது எடுக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் போகணும் இது இருக்கு. ஓகே எங்கே வந்து ஜாயின் ஆயிருக்கு இந்த இல்லையே. ஓகே இங்கேயே வந்து ஜாயின் ஆயிடுச்சு, பரவாயில்ல இங்கேயே இது பண்ணிடலாம். ஓகே கேஸ், இப்போ நம்மளுக்கு நிறையா காபிள் ஸ்டோன் தேவை, அதனால் நான் காபிள் ஸ்டோன் கொஞ்சம் மைன் பண்ணிட்டு வரேன் கேஸ். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு நாலு ஸ்டாக்கு காபிள் ஸ்டோன் இருக்குது. இது போதும், அதிகமாகவே எடுத்துட்டேன் பரவாயில்ல. நான் எங்கேருந்து எடுத்தேன்னா, போன தாட்டி நான் ஒரு ரூம் கட்டினேங்க பார்த்தீங்களா, அதே இடத்துல இருந்தேன். அந்த ரூம் இப்போ ஒரு ஜெயண்ட் ரூமாக மாதிரி இருந்துச்சு. அந்த ரூமே என்னைக்காச்சும் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அதையே நம்ம மைனிங் ஏரியாவை வச்சுக்கலாம். நம்ம எப்படி இருந்தாலும் காபிள் ஸ்டோன் ஜெனரேட்டர் பண்ணிடுவோம், அதனால் நம்மளுக்கு அது தேவைப்படாது. இது வேறு எடுக்கணுமா? ஷோ சேடு. ஓகே இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டாங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே காலி, இன்னும் டூ ஸ்டாக் தான். ஓகே ஓகே ஓகே, நான் சொன்ன மாதிரியே பத்திடுச்சு. ஆமாம் இப்போ நம்ம எங்கே வழி வைக்கணும்? இந்த பக்கம்தான் வழி வைக்கணும், ஏன்னா இந்த பக்கம்தான் நம்ம வழி வருது, அதனால் இங்கே தான் வழி வைக்கணும். உடச்சு விடு உடச்சு விடு உடச்சு விடு. ஓகே நைஸ் நைஸ் அண்ட் பர்ஃபெக்ட். ஓகே இப்போ நம்மளுக்கு ஸ்ப்ரைஸ் தேவைப்படுது. ஸ்ப்ரைஸ் ஸ்டேயர்ஸ் ஸ்ட்ரைஸ், அது என்ன சொல்லுவாங்க? ஸ்ட்ரைஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஐயோ எங்கடா இருக்கிங் டேபிள் பெட்டி, ரெண்டு நாள் அங்கேயே தான் குப்பை கொட்டினேன். ரெண்டு போதும் நினைக்கிறேன். ஓகே ஐ திங்க் வேறு லெவல் என்ன தெரியும். ஜன்னல் வேறு வைக்கணுமா? லெவல் கேஸ், கிளாஸ் பேனல் வச்சா தான் நல்லாயிருக்கும். ஓகே அதுக்கப்புறம் இந்த பிளாக் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று மறந்துட்டேன்,
இருந்தால் தான் அங்கே நல்லா இருக்குது, இல்லை நல்லா இல்லை. என்னடா எல்லோரும் அங்கங்கே கிடைக்கிறீங்க. இதில் ரெண்டு பிளாக் மட்டும் வச்சுக்குவோம். சிறப்புகள் அடையிடுறா. தெரியாமல் கைப்பட்டுறதுனால இப்படி தான் கைஸ். உடச்சுவிடு உடச்சுவிடு உடச்சுவிடு. நான் அவங்க சொல்கிறத ட்ரோல் பண்ணல, சும்மா சொல்லி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. சொல்லி முடிஞ்சு. இங்கே கண்டில் வேணா தடி நைட் ஆயிடுச்சாடா தானே பார்த்தேன். என்னடா ஸ்கெல்ட்டு நாங்கள் சுற்றி இருக்கானு. ஓகே ஓ 14 வந்துருச்சு கைஸ். வேற லெவல். சோறுக்கு பஞ்சம் இல்லை, பஞ்சம் இல்லை. ஓடு. ஓகே இப்போ நம்ம வந்து, இப்போ நான் என்ன சொல்கிறது, இப்போ நான் வந்து இப்போ ஸ்லாபு இதில் வைக்கலாமா இல்லை இந்த கூழாங்கல்லே வச்சு விடுவேன்னு தரல. ஓகே சரி, கூழாங்கல்லே வச்சு விட்டு. சரி வேணாம் வேணாம், கூழாங்கல்ல வைக்க வேணாம். ஆகா ஸ்டோன் வேறு மைன் பண்ணும், வுட் வேறு மைன் பண்ணோம். நான் பண்ணுறதே கூழாங்கல்லையே வச்சு விட்ருவோமா. சரி கைஸ், வுட்டையே வச்சு விட்ருலாம். அதுக்கு முன்னாடி வுட்டு வேணா வேணும், வுட்டை கொஞ்சம் மைன் பண்ணிட்டு வரேன் கைஸ். பை. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒன் ஸ்டாக்கு 14 இது கலெக்ட் பண்ணியிருக்கேன். இது போதும்னு தான் நினைக்கிறேன். ஓகே இப்போ நம்ம வந்து இதை எப்படி ப்ளேஸ் பண்ணணும், இப்படி ப்ளேஸ் பண்ணக்கூடாது. இது கரெக்டு தான், இந்த இடத்துலலாம் ஒன்று ஒன்று ஏற்றிக்கோங்க. ஒன் பிளாக் ஏற்றிக்கலாம், பிளாக் ஏற்றிட்டு இந்த மாதிரி சைடில் ஒவ்வொரு இது வைங்க. இந்த மாதிரி வைக்கக்கூடாது கைஸ். அதை அடிக்கலாம், வச்சுக்கலாம். சரி அதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வைக்கணும். இதில் மட்டும் இந்த மாதிரி ஓரத்தில் மட்டும் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்மளுக்கு தெரிய போகிறது கிடையாது. இருந்தாலும் நம்ம இருந்தாலும் அப்படியே வச்சுக்கலாம், அதனால அப்படியே வச்சுக்கலாம். இருந்தாலும் இல்லை அதனாலும். ஓகே கேசி, ஃபுல்லாக வச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே கேசி, இப்படி வச்சா வச்சோன்னு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு குதி குதிங்க. இப்படி குதிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அந்த ஸ்லாபை வச்சு ப்ளேஸ் பண்ணல, வுட்டை வச்சு தான் ப்ளேஸ் பண்ணிக்க. ஸ்லாபை வச்சு ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு மாடி கட்டணுன்னா அது கொஞ்சம் சிக்கலாக மாறிடும், அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே அடுத்த மாடி நீங்கள் கட்டுறீங்கன்னா அது 3 பிளாக்கில் மட்டும் கட்டுங்க, அது போதும் அதுக்கு. ஓகே டோங் டோங், ஒரு பிளாக் எடுத்துக்கலாம். ஓகே கீழேயும் ப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே லெட்ஸ் கோ கைஸ், ப்ளேஸ் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன். ஓகே கைஸ், கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். அடுத்த வீடியோவில் நம்ம இந்த இதை கட்டலாம். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிச்சா மக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி இதை உடச்சி அங்கே வச்சுக்கலாம். ஓ நைஸ், சட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் கீழே அண்டர் கிரவுண்டை மட்டும் கட்டினா போதும், நம்ம வேலை முடிஞ்சு. ஏ நம்மளுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் எடுத்துக்கோ. இப்போ ஐயா இந்த பிக்கு ஒரு ஷவலு, இது தேவையில்லை. ஒரே ஒரு இது ஐ ஹெட்ரா, ஃபுட்டு, டார்ச்சு, ஆக்ஸு, அவ்வளோதான் கைஸ்.
ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மக்கம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அதாவது இந்த மாதிரி அட்டகாசமான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து என் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கேஸ், பை கேஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் அந்த அண்டர் கிரவுண்டை மட்டும் கட்டி முடிப்போம். இந்த வீடியோவில் அவன் வரேன்னு சொல்லியிருந்தான், ஆனால் வரல, ஏன்னா டூருக்கு போயிருக்கானா. அதனால் அடுத்த வீடியோவில் வர ட்ரை பண்ணணும், இல்லாட்டி அதுக்கடுத்த வீடியோவில். ஓகே கேஸ், பை கேஸ், பை 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 பை.